விட ஜாதினா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது உனக்கே தெரியும். சரியா, இப்ப கிளம்பு போ. ஜாதினா என்னவா இருக்கும்? எல்லா ஆம்பளைங்க மாதிரிதான் அப்பாவும் இருக்காங்க, எல்லா பொம்பளைங்க மாதிரிதான் அம்மாவும் இருக்காங்க. அப்புறம் என்ன வித்தியாசம்? புரியலையே. இதுவரைக்கும் இதை பத்தி நம்ம ஸ்கூல்ல கூட சொல்லி கொடுக்கலையே. வாழ்த்துக்கள். ஜாதிங்கிறது ஆரம்ப காலகட்டங்களில் எப்படின்னாப்பா வர்ணாசிரம அடிப்படையில் பிரிச்சிருந்தாங்க. காலப்போக்கில் காலகட்டங்களில் போகும்போது அது அவங்க பண்ணுற தொழிலை வச்சு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் தச்சுவல் நடக்குது இல்லையா, அவரை ஆசாரின்னு ஒரு ஜாதிங்கிறாங்க. நீ டெய்லி முடி வெட்ட போகிற இல்லையா, அவரை தொழிலை வச்சு அவங்கள பார்ப்பர்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்க பண்ணுற தொழிலை வச்சு தான் ஜாதி இருந்தே ஒழிய இந்த மனிதர்களை நமக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வுமே இல்லப்பா. ஜாதியை பத்தி ஆளாளுக்கு ஒரு கொள்கை, ஒரு பார்வை, கருத்து இருக்கு. இதுல உங்க தாத்தாவுக்கு என்ன கொள்கை, என்ன பார்வை, கருத்துங்கிறது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். செய்யற வேலையை தானே பிரிச்சாங்க, செய்யும் தொழிலே தெய்வம்ன்றாங்க. அப்ப எல்லா ஜாதியும் தெய்வம் தானே? அப்ப எல்லா ஜாதியும் தெய்வம் தானே? சரி, உங்க வழிக்கே நான் வரேன். அப்பா செய்யற வேலையை தானே அம்மாவும் செய்யறாங்க, அப்ப ரெண்டு பேருமே ஒரே ஜாதி தானே? அப்புறம் நீங்களே உங்க ஜாதிக்குரிய வேலையை பார்க்காம வேற வேலையை பாக்குறீங்க, அப்ப நீங்களே ஜாதி மாத்தீங்கல்ல? இன்னைக்கு அப்பா கல்யாணம் நடந்துச்சு. ஆமாம் தாத்தா, அப்பா காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்க தான் பேசவே மாட்டேங்கிறீங்க.